வானிலை தொடர்பான ஒரு அண்மை செய்தி. அரியலூர் மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் மழை காரணமாக அரியலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறையை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரியலூர் மாவட்டத்தில் நேற்று முதல் இன்று காலை வரை தொடர் மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது பள்ளிகளுக்கு மட்டும் அந்த மாவட்டத்தில் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கார்த்திக், இந்த அறிவிப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அர்னேஷ். அரியலூர் மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை தொடர் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் அரியலூர், திருமானூர், ஜெயங்கொண்டம், செந்துறை, ஆண்டிமடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 166.4 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. மேலும் காலை முதலே தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக அரியலூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒரு நாள் விடுமுறை அறிவிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். பெரம்பலூர் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உத்தரவானது ஆட்சியர் கிரேஸ் பச்சாவ் பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தொடர் மழை பெய்து வருகிற சூழ்நிலையில் வருகின்ற 17ஆம் தேதி வரை பரவலாக மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது பெரம்பலூர் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் மாவட்ட நிர்வாகம் விடுமுறை அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்தகுமார் வழங்க நாம் கேட்கலாம். வசந்தகுமார், கூடுதல் விவரங்கள். பெரம்பலூர் மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு முதல் நல்ல மழை பெய்யுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் பல்வேறு மாவட்டங்களில் பள்ளிகள், கல்லூரிகள் விடுமுறை அளித்ததன் பேரில் பெரம்பலூர் மாவட்டத்தில் தனியார் மற்றும் அரசு பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒரு நாள் மட்டும் விடுமுறை அளித்த மாவட்டத்தில் கிரேஸ் பச்சா உத்தரவிட்டுள்ளார். இது மட்டுமில்லாமல் பெரம்பலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகள் விவசாயிகளும் பொதுமக்களும் மிகவும் மழை பெய்ததால் மிகவும் மகிழ்ச்சியில் உள்ளனர். இது போன்ற தொடர் மழையினால் பெரம்பலூர் மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சனை தீரும் என்று பொதுமக்கள் நம்பி வருகின்றனர்.